வணக்கம். நவம்பர் 25 தேதி எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், 1990 வருடம் நவம்பர் 25 தேதி தெய்வ மனிதன் பிஷப் தயானந்தன் அவர்கள் கர்த்தருடைய சபையை திறந்து வைத்தார்கள். 29 வருடங்கள் ஓடிவிட்டது. 30 ஆண்டுக்குள் நாங்கள் நுழைகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது எசேக்கியேல் புத்தகம் 1:1 இப்படி சொல்கிறது, 30 வருஷத்திலே நான் வானங்கள் திறக்கப்பட தரிசனங்களை கண்டேன் என்றார். இந்த ஆண்டு தரிசனங்களை காண்கிற ஒரு ஆண்டாக எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அமையப் போகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் சகலவித ஆசீர்வாதங்களை வானத்திலிருந்து உங்களுக்கு பொழிந்தரல போகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய சபையும் கர்த்தருடைய சபை மக்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை தாங்குகிற, எங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளும் இனிவரும் நாட்களும் தரிசனங்கள் காண்கிற ஆண்டாக உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையோடு கூட ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். God bless you.